அனைவருக்கும் வணக்கம். நான் யுவிஸ் டெல்வின் சென்னை. என் வீட்டு தோட்டம் இது பசலைக்கீரை. நாங்கள் இதை நட்டி வைத்தோம். இயற்கை உரங்களை போட்டு வளர்ப்பதால் இது மிகவும் சுவையானதாக இருக்கும். மேலும் உடல்நலத்திற்கு நல்லது விளைவிக்கும். இதை நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள முட்டை ஓடுகள், வெங்காயம் தொளி, பூண்டு தொளிகளை வைத்து நாங்கள் இயற்கையாக வளர்த்துள்ளோம். இது பிரண்டை. இது பெரியவர்களுக்கு மூட்டு வலிக்கு உதவும், மூட்டு வலியை குணப்படுத்த. மேலும் எங்கள் அம்மா இதை வைத்து சட்னி செய்து தருவார்கள். மிகவும் சுவையானதாக இருக்கும். மேலும் இது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இது துளசி செடி. நாங்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு தான் நட்டி வைத்திருந்தோம். நன்றாக வளர்ந்துள்ளது. இது பொன்னாங்கண்ணி கீரை. மிகவும் சுவையாக இருக்கும். மேலும் ஊட்டச்சத்தின் அதிகமாக உள்ளது. இது இந்த மரம் எங்கள் தோட்டத்தில் அழகிற்காக வைத்துள்ளோம். மிகவும் அழகாக இருக்கும். இது பப்பாளி செடி. இதில் ஒரு காய் போட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் வந்தபொழுது, மேலும் கொரோனா காய்ச்சலில் எங்கள் அம்மா இப்பப்பாளி இலையை வைத்து சாறு செய்து தருவார்கள். மிகவும் கசப்பாக இருக்கும், ஆனால் உடல் நலத்திற்கு மிக்க நல்லது. இது சீத்தாப்பழ மரம். இம்மரம் 2 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் நட்டு வைத்துள்ளோம். பல காய்களை கொடுத்துள்ளது. மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். இது கொய்யா மரம். இன்னும் காய் தரவில்லை, ஆனால் தந்தால் மிகவும் சுவையாக இருக்கும். இதில் சில காய்கள் காய்த்துள்ளது. இது மற்றொரு சீத்தாப்பழ மரம். இது ஒரு அழகான செடி. ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். மிகவும் அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் விளக்கில் இதை வைப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள். இதுவும் அழகிற்காக இங்கு வைத்துள்ளது. நன்றி.